மதுரையில் நிறுவப்பட்டுள்ள மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் முழு உருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றும் நாளையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இதற்காக அவர் நேற்று மாலை சென்னையில் இருந்து விமானத்தில் மதுரை வந்தடைந்தார். தொடர்ந்து முனிச்சாலையில் உள்ள பழைய மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்றார். மறைந்த பழம்பெரும் பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்ட 7 அடி உயர வெண்கல சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தந்தைக்கு சிலை திறக்கப்பட்ட நாள் வாழ்நாளில் பொன்னாள் என்று டிஎம்எஸ் மகன் பால்ராஜ் மற்றும் கொள்ளுப்பேத்தி ரூபினி ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கடமைப்பட்டிருக்கோம். அதாவது நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த அளவுக்கு அக்கறையாக நாங்கள் சொன்ன ஒரு மறு நிமிடமே அதை சட்டசபையில் பேசி நிறைவேற்றி இவ்வளவு சீக்கிரமாக அதை அவர் திறந்து வைத்திருக்கார் என்றால் அவருக்கு எப்படி நாங்கள் நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. வைக்கிறதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளா, பட் அது ஆக்சுவலா உண்மையா நிறைவேறும்னு எதிர்பார்க்கல. சோ முதல்வருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் அது எவ்வளவு பெரிய ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட், மறக்கவே முடியாது. மதுரையில் தங்கள் கண்முன் டிஎம்எஸ்ஐ சிலையாக உருவகப்படுத்தியது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது ரசிகர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். அவர் ஆவியாவே நாங்க இருக்கோம், எப்ப வேண்டாலும் எந்த சோக நேரத்திலையும் அவர் பாட்டை கேட்டா எங்களுக்கு அப்பயே மெயின் வரணும். அவருக்கு சிலை வச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதே அப்பா தெரியாமா தாங்க முடியாத சந்தோஷம். கல் தோன்றி மண் தோன்றா முன் முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு சொந்தக்காரரா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் அவருக்கு சிலை அமைச்சது நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இரண்டாவது அவருடைய திருவருள், அவருடைய சிலை வந்து தச்சுருவா அங்க வந்து நிக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. டிஎம்எஸ் சிலை திறப்பு விழாவை தொடர்ந்து அப்பகுதியில் திரண்டிருந்த பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார். இன்று காலை 10 மணி அளவில் முதலமைச்சர் கார் மூலம் ராமநாதபுரம் புறப்படுகிறார். ராமநாதபுரம் செல்லும் வழியில் பரமக்குடியில் நண்பகல் 12:30 அளவில் 100 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை மு க ஸ்டாலின் ஏற்றி வைக்கிறார். மதியம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள பயணியர் தங்கும் விடுதிக்கு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை 6 மணி அளவில் ராமநாதபுரம் அருகே தேவிப்பட்டினத்தில் நடைபெறும் தென்மண்டல அளவிலான திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். அப்போது நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை வழங்க உள்ளார். தொடர்ந்து நாளை ராமேஸ்வரத்தில் நடைபெறும் மீனவர் சங்க மாநாட்டிலும் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 169 நகரங்களில் 10,000 மின்சார பேருந்துகள்